வெல்கம் டு காத்து சமையல். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா பண்ண போகிறோங்க. இப்போ நான் பண்ணுற அதே மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆயில் அதிகம் குடிக்காது, சூப்பராக நல்ல முறுமுறுப்பாக கிறிஸ்பியாகிட்டு அழகாக வரும். வாங்க பார்ப்போம். பாத்திரத்தில் நறுக்கி வச்சுருக்கிற அந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகு, இஞ்சி ரகம், அப்புறம் மல்லிக்கீரை, அப்புறம் கருவேப்பிலை, ஒரு ஸ்பூனு மிளகாத்த பொடி சேர்த்துருக்கேன் எரிப்பு காண்டி. அப்புறமா இது கூட கடலை மாவு நான் ஒரு 3 ஸ்பூனு சேர்க்குறேன். 3.5 ஸ்பூனு கிட்ட சேர்த்துருக்கேன். அப்புறமா அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூனு. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. காயப்பொடி எவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வறுவிக்கணும். ஒரு 1/4 கப் தண்ணி நான் இப்போ ஊற்றுறேன். இப்போ தேவைன்னா 2வது ஊற்றிக்கலாம். 1/4 கப் தண்ணியில் வெறி இருக்கும், கொஞ்சம் கூட ஊற்றிக்குவோம். இப்போ இந்த பக்குவத்துக்கு ரொம்ப தண்ணியாக இருக்காண்டா, இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாகவே இருக்குது. இனி நம்ம காலிஃப்ளவரை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். காலிஃப்ளவரை இதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இனி ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் ஊற விட்டுருவோம். நம்ம இனி இப்போ அதை பொரிக்க போகிறோம், பக்கோடா பண்ண போகிறோம். நிறைய எண்ணெய் ஊற்றணும் இல்லை, மீடியம் மட்டும் ஊற்றினா வரும். அப்புறம் சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு நெய்யும் கொடுத்துருவோம். பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக அழகாக மொறு மொறுன்னு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள் ஆயிலும் குடிக்கலை. பாருங்கள் நம்ம ஊற்றின ஆயில் அப்படி தான் இருக்குது, கொஞ்சமாக தான் குறைஞ்சிருக்கு. பாருங்க மொறு மொறுன் இருக்குது, பாருங்க அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு. அடுத்தது நான் போட்டு எடுத்தாச்சு. பாருங்க அதுக்குள்ள சூப்பராக மொறு மொறுன்னு அழகாக வந்திருக்கு. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்குது, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், இதே மெஷர்மெண்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.